இங்க பல்லாவரத்துல இருக்கிற உள்ளூர்வாசிகள் சிலர் வந்து நம்ம பிஹைன்வுட்ஸுக்கு வந்து அழைப்பு விடுத்து இந்த பச்சைமலை அப்படிங்கிற பகுதியில் உச்சியில் வந்து ஒரு 25 வருஷமா ஒரு நபர் வந்து வசிச்சுட்டு இருக்காரு. கடுமையான மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, அங்கே தான் இருப்பார். ஏதாச்சும் ஒரு தேவைக்காக மட்டும்தான் கீழே இறங்கி வருவார் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு கற்காலத்தில் மரத்தில் காட்டில் சந்து பொந்திலெல்லாம் வாழ்ந்த மனிதன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் பங்களா அப்படின்னு நாகரிகம் வளர வளர எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த பேர் வந்து இன்னும் இந்த மலை உச்சியில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யா எங்கே வழியில் போய்ங்க? சார், மேலே இருந்து பார்த்தா நல்ல லொக்கேஷன் தெரியும். படி மாதிரி இதில் இறங்கினோம்னா இறங்க முடியும். நான் டெய்லி இறங்கி ஏறினேன். பள்ளம் பள்ளம் கீழே யாரும் படுத்து யாரும் இல்லை. நான் தான் சொல்கிறதெல்லாம் போட்டு திடீர்னு வந்துடும். இதுதான் உங்கள் இடமா? இதுதான் எங்கள் இடம். என் இடம் இங்கே பாருங்களேன். நான் ஏதோ பள்ளத்தை தான் கூப்பிட வந்து காமிக்க வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எப்படி தினமும் இறங்கி இறங்கி கீழே போயிட்டு? இவ்வளோ தான், இங்கே அங்கேயே கல் இருக்குது. அதே சாப்பிடுவேன், காப்பி வைப்பேன், டிஃபன் செய்வேன், உப்புமா செய்வேன். மழையெல்லாம் மெஞ்சா? அதுதான் சார், இப்போது போன வாரத்தில் கொடை வச்சிருந்தேன். மற்றபடி மழை வந்ததுன்னா பிளாஸ்டிக் ஒரு நிறைய இது போச்சுப்பேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, இது மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது நான் இறங்குற மாதிரியே தான் இறங்கணும், வேறு ஒன்றும் இந்த கேட்டில். நான் ஒரு 12 வருஷம் ஆகுது இங்கே வந்து. அதுக்கு முன்னாடி மேலே இருந்தேன், இந்த உச்சி மலையில் இருந்தேன். அதனால் அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. வேலை காலையில் போய் நான் கட்டில் அங்கேருந்து எதையும் எட்டுனு வர முடியல. சாப்பாடெல்லாம் செய்து எட்டுனு வர முடியல, ரொம்ப லேட் ஆகுது. அதனால் கீழே பாதியில் இறங்கிட்டேன் நான். இதுதான் பாதி கண்டுபிடிச்சது. இந்த இடத்த எதுக்கு தேர்வு பண்ணீங்க? ஆமாம், இந்த இடம் தேர்வு பண்ணதுக்கு காரணம் கட்டில் மரமெல்லாம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சால் மேலே எதுனா போட்டோம்னா கட்டி நின்று மழை பெய்யுதுக்கு நான் இறங்கிடுறேன். ஆ இறங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போகக்கூடாது உங்கள் இடத்த. சிறுபருப்பு, மைதா, மூலிச்சூள், மொழித்தூள், கடுகு, அஞ்சிரப்பட்டி மாதிரி எல்லா சாமானும் இதில் தான் இருக்கும். இது தான் எடுப்பேன். ரைஸுன்றது பயிரில் இருக்குது. இது ஒரு ரைஸ், ரைஸ் இதில் கொட்டி வச்சிருக்கேன். எத்தனை நாளைக்கு வரும், எவ்வளோ போடுவீங்க? நான் 1.5 தான் போடுவேன். இது சமைக்கிற இடம். அதான் அதை கல் இருக்கு. இது என்ன கல்லுங்கய்யா? இது அது அது அதுதான் தொகையில் இருக்குது. ஆட்டுக்கல்லாம் இது எப்படி வாங்கினதா? எப்படி இல்லை இல்லை, கடை வேலை செய்கிற வாழ்க்கையில் கீழே இருந்ததுன்னு எட்டுன்னு வந்துட்டேன்.